அனைவருக்கும் வணக்கம். நாம் சட்டைமுனி சித்தரபெருமான் அருளி செய்த பின்ஞானம் 100 என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைக்கு பாடல் எண் 24 பார்க்கலாம். காணப்பா ரிடியாட்டும் சித்தராட்டும், காரணமாய் மௌனத்தே நின்றோராட்டும், பூனப்பா பூரணத்தே நின்றோராட்டும், பொன்னாக மரமுதலாய் புகழ்ந்தோராட்டும், ஓனப்பா வாசியுடை குதிரையாட்டும், ஒன்று மற்று தன்மயமாய் நின்றோராட்டும், தோனப்பா இவை லோகங் கொங்கனற்கே அல்லால் சூழலையில் சித்தருண்டோ சொல்லித்தீரே. காணப்பா ரெடியாட்டும் சித்தராட்டும், காரணமாய் மௌனத்தோ மௌனத்தே நின்றோராட்டும். ரிஷிகள் சித்தர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுடைய ஞான விளையாட்டுக்கள், மௌனம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனையிலே மனதை முறையாக நிலைநிறுத்தி வெற்றி கண்டுவிட்ட சித்தர பெருமக்களுடைய அந்த ஆற்றல், பூனப்பா பூரணத்தை நின்றோராட்டும், பூரணம் என்று சொல்லக்கூடிய மௌனத்திலே சுழுமுனையிலே நின்றவர், இவர்கள் எல்லோருமே வென்றவர்கள்தான். ரிஷிகள் சித்தர்கள் மௌனம் பெற்றவர்கள், பூரணத்தில் நிலை நின்றவர்கள் என்று அனைவருமே பெரிய நிலையை எய்தியவர்கள்தான். பொன்னாக மரமுதலால் புகழ்ந்தோராட்டும், அறம் சித்தர் பெருமக்கள் தங்களுடைய வாழ்விலே சாதித்த வாசியோக சாதனையினுடைய வெற்றியாக இருக்கக்கூடிய காரியங்கள் இத்தனையும் செய்து சாதித்தவர்கள். ஓனப்பா வாசியுடைய குதிரையாட்டும், வாசி குதிரை என்று சொல்லக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை முறையாக சிரசற்குள்ளே செலுத்த வல்ல சித்தர் பெருமக்களுடைய அந்த அற்புத செயலைத்தான் இப்படியாக சொல்லுகிறார். ஒன்றும் மற்று தன்மயமாய் நின்றோராட்டும், மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்குமே இல்லாமலாகி புலன்கள் பொறிகள் இவையெல்லாம் இயங்காமல் நின்று உடல் இயக்கம் என்பதும் இல்லாது இருந்து, சுவாசம் என்பதும் இல்லாது இருந்து, தன் உள்ளிலே முறையாக மௌனம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ண நிலையை அடைந்திருந்த சித்தர் பெருமக்களுடைய செயல் இருக்கிறதே, அது மிகப்பெரிய வியப்பிற்குரியது. தோனப்பா இவை லோங் கொங்கனற்கே அல்லால் சூழல்கள் சித்தரன்றோ சொல்லித்தீரே. இப்படியாக எத்தனை பேர் இருந்தாலும் கொங்கனர் பெருமானைப் போல இதை கண்டறிந்து சொன்னவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஏனென்றால் 6 வரைகளை கடந்து அதிலே ஏற்பட்ட அனுபவங்களை வெளிப்படையாக சொல்லித்தந்தவர் எனது ஐயர் கொங்கணச்சித்தர் தான் என்று தன்னுடைய குருநாதராகிய கொங்கணச்சித்தரை சட்டைமுனி சித்தர் புகழ்ந்து பாடுகிறார். சொல்லிடமாய் ஞானம் உண்டோ, குளிகை உண்டோ, சூட்சித்த கற்பம் உண்டோ, வாசி உண்டோ, மல்கட்ட வாதம் உண்டோ, சுண்ணம் உண்டோ, மகத்தான சிக்கியுண்டோ, சயனீர் உண்டோ, வெள்ளிட்டீர் விடமுண்டோ, சாரணை உண்டோ, வெவ்வேறே கூட்டுகிற குடோரி உண்டோ, அல்லிடியர் வேதை சகுவனந்தான் உண்டோ, அப்பனே 17 அமைத்திட்டாரே. கொங்கணச்சித்தர் வாசியோகத்தினுடைய நுணுக்கங்களை மாத்திரம் வெளிப்படுத்தி சொல்லவில்லை, அது அல்லாமல் குளிகைகளை பற்றி சொல்லியிருக்கிறார். சூட்சித்த கற்பம் உண்டோ, வாசி உண்டோ, அவர் சொல்லாத கற்ப முறைகளை பற்றியோ வாசி முறைகளை பற்றியோ வேறு எவரும் சொல்லி இருக்கவில்லை. மல்கட்ட வாதம் உண்டோ, சுண்ணம் உண்டோ, வாதத்தின் மூலமாக தங்கம் செய்தவர்களிலே கொங்கணச்சித்தருக்கு இணையான ஒரு சித்தர் இந்த தொல்லுலகிலே தேடினாலும் காண முடியாது. சுண்ணம் உண்டோ, சுண்ணங்கள் என்று சொல்லக்கூடிய உலோகங்கள், பாடானங்கள், உபரசங்களை எல்லாம் சுண்ணாம்பாக மாற்றக்கூடிய அற்புத ஆற்றலை பெற்றிருந்தார் கொங்கணச்சித்தர் பெருமான். மகத்தான சிக்கியுண்டோ, சயனீர் உண்டோ, சுண்ணத்தை கொண்டு தயாரிக்கக்கூடிய ஜெயநீர் என்று சொல்லக்கூடிய ஒரு திராவகம் சகலவிதமான சரக்குகளையும் மடிக்கக்கூடிய ஆற்றலுடையது என்பது சித்த மருத்துவம் சார்ந்திருப்பவர்களுக்கு தெளிவாக விளங்கும். அந்த வகையிலே பல வகையான ஜெயநீர்களை கண்டறிந்து அவற்றை கொண்டு சகலவிதமான உலோகங்களையும் பாடானங்களையும் உபரசங்களையும் சகலத்தினுடைய சத்துக்களையும் பிரிக்கக்கூடிய ஒரு வல்லமையை பெற்றிருந்தவர் கொங்கணச்சித்தர் பெருமான் என்றால் அது மிகையாகாது என்று சொல்லுகிறார். வெள்ளிடீர் விடமுண்டோ, சாரணை உண்டோ, வெவ்வேறே கூட்டுகிற குடோரி உண்டோ, பாஷாணங்களை பக்குவப்படுத்தி கட்டியதும்
அதற்கு சாரணை என்று சொல்லக்கூடிய சத்துக்களை சேர்த்து அதை உயர்ந்த தன்மையிலே கலங்குகளாக, கட்டுக்களாக, குடோரிகளாக, குளிகைகளாக செய்ததோ, இத்தனையுமே கொங்கணச்சித்திர பெருமானுடைய அற்புதமான ஆய்வின் வெளிப்பாடாக வந்தது. யோகம் மாத்திரம் அல்லாமல் இத்தனை விதமான இரசாயன ஆய்வுகளையும் செய்து அதையும் திறனுற வெளிப்படுத்தியவர் கொங்கணச்சித்தர். அல்லிடீர் வேதை சகுவனந்தான் உண்டோ அப்பனே பதினேழும் அமைத்திட்டாரே. வேதை என்று சொல்லக்கூடிய கீழ்மையான உலோகங்களை மேன்நிலையான இருக்கக்கூடிய தங்கம் போன்ற உலோகங்களாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய வேதை என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்தை முழுமையாக கற்றறிந்ததோடு அல்லாமல் யாவருக்கும் தெரியும்படியாக சொல்லியவரும் கொங்கணச்சித்தரே என்று தன்னுடைய குருநாதர் கொங்கணச்சித்தரை சட்டமுனி சித்தர் பெருமான் இங்கே புகழ்ந்து பாராட்டி சொல்லுகிறார். அமைத்தவர் முக்காண்டம் பாடியதோர் அங்கம் வந்தித்த பிள்ளைக்கு அறிவு தோன்றும். அமைத்தவர் பாடின பொற்கம்பி போல அறிவு கட்டம் இளைச்சருக்கும் பாத சித்தி. அமைத்தவர் கருவெட்ட வெளியதாக அங்கங்கள் மறையாமற் சொன்னார் சொன்னார். அமைத்தவர் பாட்டுக்கு நம்முடைய நூல்தான் அருகாக மறைப்பென்றே அறிந்திட்டாரே. கொங்கணச்சித்திர பெருமான் வாதகாவியம் என்கிற பெயரில் 3000 பாடல்களை பாடியிருக்கிறார். அதிலே அவர் சொல்லாத இரகசியங்களே இல்லை, அத்தனையும் சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, வந்தித்த பிள்ளைக்கும் அறிவு தோன்றும். ஒன்றுமறியாத இரசாயன மூலிகை பாடாடங்களை பற்றி எதுவும் தெரியாதவருக்கு கூட எளிதாக புரியும்படியாக கொங்கணச்சித்திர பெருமான் சொல்லியிருக்கிறார். அமைத்தவர் பாடின பொற்கம்பி போல அறிவு கட்டம் இளைச்சருக்கும் வாத சித்தி. அடிப்படை அறிவு இல்லாதவருக்கு கூட வாதம் என்று சொல்லக்கூடிய உலோகத்தை உயர்நிலைக்கு உயர்த்தக்கூடிய விடயங்களை சொல்லிக் கொடுத்தவர் கொங்கணச்சித்தர் பெருமான் என்று சொல்லுகிறார். அமைத்தவர் கரு வெட்ட வெளியதாக அங்கங்கள் மறையாமல் சொன்னார் சொன்னார். எதையும் மறைக்காமல் கொங்கணச்சித்தர் தான் முழுமையாக வாதத்தினுடைய நுணுக்கங்களை சொல்லியிருக்கிறார். கொங்கணவர் ராதகாவியம் என்பது மிக அற்புதமான நூல். கருணை வள்ளல் இதை சொல்லியதற்கு காரணம், அறுவரைகளையும் தாண்டி 6 ஆதாரங்களையும் உணர்வோடு கூட சென்று ஆராய்ந்து பார்த்து மீண்டு வந்த காரணத்தால் இந்த உலகத்திலே அவருக்கு இயலாத காரியம் என்பது எதுவுமே இல்லை என்கிற அளவிற்கு கொங்கணச்சித்தர் பெருமான் இவற்றை கண்டறிந்து சொல்லியிருக்கிறார். கூறாத பொருளை எல்லாம் கூறிவிட்டார். இந்த வகையிலே அவர் சொல்லி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நினைத்து பார்க்கக்கூட இயலாத அளவிற்கு அவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் படைத்ததாக இருக்கிறார். அமைத்தவர் கரு வெட்ட வெளியதாக அங்கங்கள் மறையாமல் சொன்னார் சொன்னார். அமைத்தவர் பாட்டுக்கு நம்முடைய நூல்தான் அருகாக மறைப்பென்று அறிந்திட்டாரே. என்னுடைய சட்டைமுனி வாதகாவியம் என்கிற நூல் கொங்கணச்சித்திர பெருமானுடைய நூலை நான் புரிந்து கொண்ட காரணத்தால் நான் எழுதிய நூலே. ஆனால் நான் எழுதிய நூலில் கூட நான் மறைப்பாக வைத்திருக்கிறேன் என்று என்னை கொங்கணச்சித்திர பெருமான் குற்றம் சாட்டினார் என்று தன்னுடைய நூலுக்கு கொங்கணர் பெருமான் சொல்லிய விடயத்தை பற்றி இங்கே சொல்லுகிறார். அமைத்திட்ட அவர் பாட்டுக்கு நம்முடைய நூல்தான் அருகாக மறைப்பென்றே அறிந்திட்டாரே. என்னுடைய பாடல் அவர் சொல்லியதைப் போல வெளிப்படையாக இல்லை என்று கூட என்னை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று கொங்கணச்சித்திர பெருமானுடைய அனுபவங்களை இங்கே சொல்லுகிறார். அறந்திட்டார் 500 பிள்ளை வேண்டி அப்பா அப்பப்பால் வெகு தெளிவு சாத்திரந்தான் நிறைந்திட்ட ஆரணம் போல் வெளியதாக நீங்காமல் துறந்து விட்டார் அருளோடு பொருளும் குறைந்திட்ட புத்தியல் நிஷ்கலமாம் புத்தி கூறாத பொருளையெல்லாம் கூறிவிட்டார் வரைந்திட்ட மௌனமெல்லாம் வெளியதாக வாய்தரக்கா வித்தையெல்லாம் விளக்கினாரே. எவராலும் விளக்க முடியாதபடியாக இருந்த அற்புதமான மறைபொருட்களை எல்லாம் கொங்கணச்சித்திர பெருமான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அறிந்திட்டார் 500 பிள்ளை வேண்டி அப்பப்பால் வெகு தெளிவு சாத்திரந்தான். அதில் 500 பாடல்களிலே சூட்சுமங்களை எல்லாம் வெளிப்படையாக உடைத்து சொல்லியிருக்கிறார். நிறைந்திட்ட ஆரணம் போல் வெளியதாக நீங்காமல் திறந்து விட்டார் அருளோடு பொருளும். ஆரணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சங்கிலி தொடர் போல தான் சொல்ல வந்த விடயங்களை எல்லாம் முழுமையாக கொங்கணச்சித்திர பெருமான் மண்ணுலக மாந்தர்களுக்காக இரக்கத்தின் பேரிலே வெளிப்படுத்தி சொல்லியிருக்கிறார். குறைந்திட்ட புத்தியில் நிஷ்கலமாம் புத்தி கூறாத பொருளை எல்லாம் கூறிவிட்டார். நிஷ்கலம் என்று சொல்லக்கூடிய எந்த விதமான சலனமும் மற்றும் மௌனத்தில் இருக்கக்கூடிய யோகத்தினுடைய நுணுக்கங்களை கூட கொங்கணச்சித்திர பெருமான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். வரைந்திட்ட மௌனம் எல்லாம் வெளியதாக வாய்தரக்கா வித்தை எல்லாம் விளக்கினாரே.
வாய் திறந்து மற்ற சித்தர்கள் சொல்லாமல் விட்டுவிட்ட யோக கலையை கூட கொங்கண சித்தர் பெருமான் மிகவும் அற்புதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று தன்னுடைய ஞான குருவாக இருந்து கொங்கண சித்தருடைய புகழை பற்றி இங்கே சட்டைமுனி சித்தர் பெருமான் சொல்லுகிறார். விளங்கியதோர் கொங்கணரால் மூலவர்க்க மகத்துவந்தான் உண்டாச்சு மக்காள் மக்காள். விளங்கியதோர் கீர்த்தியுண்டோ உங்களாலே வெட்டவெளிக்கு அப்புறத்தே செல்ல மாட்டீர். முழங்கியதோர் குலுகி என்ன காயசித்தி மூச்சற்ற இடத்திலே நோக்கம் என்ன விளங்கியதோர் சித்தரோட வர்க்கம் என்ன பெய்மக்கள் மூவைந்து பேரில்தானே. விளங்கியதோர் கொங்கணரால் மூலவர்க்கம் மகத்துவந்தான் உண்டானது மக்காள் மக்காள். கொங்கணர் பெருமாள் செய்து வந்த காரியத்தால் திருமூலர் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய திருமூலர் காலாங்கிநாதர் போகர் கொங்கணர் என்று சொல்லக்கூடிய இந்த சீட வர்க்க பரம்பரையிலே கொங்கண சித்தரால் இந்த பரம்பரைக்கே மிகப்பெரிய பெயரும் புகழும் கிடைத்திருக்கிறது என்று மேலும் அவருடைய புகழை இங்கே சொல்லுகிறார். விளங்கியதோர் கீர்த்தி உண்டோ உங்களாலே வெட்டவெளிக்கு அப்புறத்தே செல்ல மாட்டீர். மற்றவர்கள் வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய யோக சித்தி என்கிற நிலைக்கு சென்று அந்த நிலையிலேயே நின்று விடுகிறார்கள். ஆனால் கொங்கண சித்தர் பெருமான் சித்தி என்கிற நிலையையும் தாண்டி பூரணம் என்கிற நிலையையும் பார்த்து மீண்டும் கீழே இறங்கி வந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவராக இருந்திருக்கிறார். அந்த வகையான கீர்த்தி வேறு எந்த சித்தருக்கும் இல்லை என்று இங்கே உறுதிபடச் சொல்லுகிறார் சட்டைமுனி சித்தர் பெருமான். முழங்கியதோர் குளிகை என்ன காயசித்தி மூச்சற்ற இடத்திலே நோக்கம் என்ன விளங்கியதோர் சித்தரோட வர்க்கம் என்ன பெய்மக்கள் மூவைந்து பேரிட்டானே. 15 பேர் 15 சித்தர்களிலே 15 பேர் இதை பற்றி வெளிப்படையாக சொல்லவில்லை. எனது ஐயர் கொங்கண சித்தர் பெருமான் திருமூலர் பெருமான் காளாங்கி பெருமான் ஆகியவர்களே உண்மையை சொன்னவர்கள். மீதியான 15 பேரும் உண்மையை சொல்லவில்லை என்பதைப் போல இங்கே சொல்லுகிறார். இந்த 15 பேர் யாராக இருக்கும் என்பதை பற்றி சரியான குறிப்புகள் இருக்கிறதாக தெரியவில்லை. யாரோ 15 பேரை பற்றி இங்கே சொல்லியிருக்கிறார். அதை பற்றிய அறிவு அடியனுக்கு இல்லாத காரணத்தால் அந்த 15 பேர் யார் என்பதை என்னால் சொல்ல இயலவில்லை. தான் என்று சொன்னதென்ன என்னை பெற்ற சச்சிதானந்த வெள்ள தயவுள்ளாரே கோணென்ற முக்குளிகை நமக்குண்டையார் கொடியதொரு மௌன வித்தை நமக்குண்டையா பானென்ற வாசி வித்தை நமக்குண்டையா பாங்கான காயசித்தி நமக்குண்டையா வானென்ற வெட்டவெளி ஏறி ஆடி வருகிறேன் விடை கொடுத்து வாழ்த்திடீரே. தான் என்று சொன்னதென்ன என்னை பெற்ற சச்சிதானந்த வெள்ள தயவுள்ளாரே. சச்சிதானந்த வெள்ளம் என்று சொல்லக்கூடிய யோக சித்தியின் உச்சநிலையை பெற்று மிகப்பெரிய ஆற்றலை பெற்றிருக்கக்கூடிய தயவு என்று சொல்லக்கூடிய இரக்கமே உருவாக இருக்கக்கூடிய எனது தந்தையாக இருக்கிற கொங்கண சித்தர் பெருமானே கோணென்ற முக்குளிகை நமக்குண்டையா. முக்குளிகை என்று சொல்லக்கூடிய வாசியை வெல்லக்கூடிய ஆற்றல் படைத்த இடகளை பிங்களை சுழமணி என்று சொல்லக்கூடிய மூன்றனுடைய அற்புதமான ஆற்றலை பயன்படுத்தக்கூடிய தெளிவு என்பது நமக்கு இருக்கிறது. கொடியதொரு மௌன வித்தை நமக்குண்டையா. இந்த மூன்றையும் கடந்து மௌனம் என்று சொல்லக்கூடிய பரிபூர்ணம் என்று சொல்லக்கூடிய நிஷ்டை என்ற நிலை நமக்கு வாய்க்கக்கூடிய அனுபவம் இருக்கிறது. பானென்ற வாசி வித்தை நமக்குண்டையா. மௌனம் என்பதை அடைவதற்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஆரம்ப கட்ட பயிற்சியாக இருக்கக்கூடிய வாசி வித்தை என்று சொல்லக்கூடிய வித்தை நமக்கு கைவல்யமாகி இருக்கிறது. பாங்கான காயசித்தி நமக்குண்டையா. வாசியை முறையாக பயின்ற காரணத்தால் காயசித்தி என்று சொல்லக்கூடிய தேக வல்லமையை பெறக்கூடிய ஆற்றல் அடியனுக்கும் வாய்த்திருக்கிறது. வானென்ற வெட்டவெளி ஏறி ஆடி வருகிறேன் விடை கொடுத்து வாழ்த்திடீரே. வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய சுழுமுனை கடந்து அப்பால் சிரசற்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாயத்தின் மையத்திலே இருக்கக்கூடிய ஜீவனோடு கூட கலக்கக்கூடிய ஆற்றலை நான் அடைந்திருக்கிறேன். அந்த நிலையிலே அந்த வெட்டவெளி என்று சொல்லக்கூடிய நிலையிலே யோகசித்தி மையம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை நோக்கி நான் என்னுடைய பயிற்சியை நேர் செலுத்தி வந்திருக்கிறேன். நிச்சயம் நீங்கள் அடைந்த நிலையை நானும் அடைந்து விடுவேன். நானும் இதை அடைய வேண்டும் என்று என்னை ஆசீர்வதித்து என்னை ஆற்றுப்படுத்துங்கள் தந்தையே என்று கொங்கண சித்தர் பெருமானிடம் சட்டைமுனி சித்தர் பெருமான் பிரார்த்திப்பதாக இந்த பாடல் அமைகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே தொடர் பாடலோடு கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.